லவ்ல பிரேக்கப் ஆச்சுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் விட்டுட்டு போனா, யோ அவன் பையன் என் வேற லெவல்ல அவன் தெரியுமா, என் மச்சான், ஒரு பொண்ணுலனா எவ்வளவு பொண்ணு ஷேர் பண்ணுவான். அந்த பொண்ணு தப்பான பொண்ணா தெரியுமா, என் மச்சானுக்கு முன்னாடியே ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தான், ஊர் சுத்திச்சா லவ் பண்ணிச்சான், அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுப்பா, பிரிஞ்சு வந்ததே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவனும் ரோட்ல போறவங்களா நாக்கு மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுவான். ஆனா அவன் எதுக்கு பேசுறான் அவனுக்கே தெரியாது. யோ பேசுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே யோசிக்கணுங்க, அந்த பொண்ணுங்களுக்கு நிறைய வாழ்க்கை இருக்கு, லைஃப் இருக்கு, நிறைய சாதிக்கணும், முன்னாடி மத்தவங்க முன்னெல்லாம் வாழ்ந்து காட்டணும். பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் ஏதோ ஒரு இடத்துல வாழ போறவங்க பசங்க மாதிரி கிடையாது. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அவங்களால எப்படி வெளிப்படுத்தணும்னே தெரியாது. மிஞ்சி போனா அழுவாங்க, சோகமா உட்காருவாங்க, டிபி ரிமூவ் பண்ணுவாங்க, ஸ்டோரி மாதிரி ரொம்ப டல்லா போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழுவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல். கேர்ள்ஸோட லவ் ஃபீலிங்கும் சரி, யாருமே கொச்சப்படுத்தாதீங்க. தப்பான பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்ற நம்ம நல்லவங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்லுங்க, சரிங்களா?